ஹாய் ஃப்ரெண்ட், நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு நைட்டு கூட அவங்ககிட்ட செமையாக உங்கள்கிட்ட இருந்தேன். இது கேமரா வெயிட் பார்த்த சர்ப்ரைஸ் தெரியுமாடா உனக்கு. மட்டன் பிரியாணி வச்சுட்டு வெயிட் பண்ணுறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மார்னிங். மார்னிங்கே வந்து எல்லாருக்கும் தெரியும், செம்ம வெயில் செம்ம சூடாக இருக்கு. அண்ட் ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு வ்ளாகா ஒரு வீடியோ பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாக்டவுன் 4.0 அப்புறம் நம்ம இந்த வீடியோ பண்றோம். ஓகே, இந்த வீடியோ தம்ப்நெயிலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சர்ப்ரைசிங் டான்ஜியார் சிஎம் வித் நியூ ஏசி. ஒரு பிராண்ட் நியூ ஏசி மிஸ்டர் ஜிவினோட ஸ்டுடியோக்கு வந்து நம்ம போட போறோம். அதாவது நம்ம டான்ஜியார்லாக் ஸ்டுடியோ தான், கேமராமேன் ஸ்டுடியோ அதுதான். ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஏசி வந்து நான் புக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏசி வந்துடும் வீட்டுக்கு. இப்பதான் ஷாப்ல இருந்து கால் வந்துச்சு, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஏசி, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, மிஸ்டர் ஜிவின் வந்து எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறான், இதெல்லாம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய ஷவுட் டு எஸ்ஓடி டெவ். இந்த யங் டீம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. வெப்சைட் வந்து லோ பிரைஸ்ல, அதாவது 199 ருபீஸ்க்கு அவங்க ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. வெப்சைட்டுக்கு ஒரு ஈக்குவலான லுக் லைக் அவங்களோட டொமைனே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீம் தான் எனக்கும் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் வேணும், இல்லனா இந்த லோ பிரைஸ்ல வெப்சைட் மாதிரி லுக் லைக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா, கூகுள் மேப்ல உங்க லொகேஷன் வரணும், உங்க போட்டோஸ்லாம் ஆட் பண்ணும், அழகா ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போடணும் அப்படின்னா, நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தே வில் டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யூ. எனக்கு வீட்டோட மொட்டை மாடியில் இருக்கேன், அதனால தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு வெதர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளவுடியா தான் இருக்கு, பட் செம்ம சூடு. நான் ஜிபினுக்கு வந்து சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன், உங்களோட ஜிபின் சிஎம் அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். அது என்ன ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 weeks ஆ செம்ம சூடு அந்த ரூம். அந்த ரூம்ல வந்து அவனோட மேக் டெஸ்க்டாப் இருக்கும், அது பக்கத்துலயே வந்து ஒரு விண்டோஸ் பிசியும் வச்சிருக்கான், பத்தாததுக்கு ரெண்டு லேப்டாப் இருக்கும், என்னோட மேக் புக் ப்ரோவும் நான் அங்கதான் வச்சு எடிட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே தெரியும் சம்மர் எவ்வளவு சூடா இருக்கும்னு, அவன் வேற வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கனால ரொம்பவே கஷ்டம் தான், அது எனக்கு புரிஞ்சிச்சு. நேத்துக்கு நைட்டு கூட அவனை நான் சமயம் அம்பழுத்துட்டு இருந்தேன், ஏன்னா மேல எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி இருக்கு, பட் அது ஒர்க் ஆகல. அந்த ஏசி எடுத்து நீ போட்டுக்கோ, நீ புதுசுலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் அவன் அப்படியே பாத்துட்டு தலையாட்டிட்டே இருந்தான், ஏன் அப்படி சைலண்டா இருந்தானே தெரியல, ஒருவேளை நான் வாங்கி தருவேன் நினைக்கிறேன். ஹாய் ஜோயனா, இப்பதான் தூங்கி எழுந்திருச்சிங்களா? ஆமாவா? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஓகே, பை பாய். ஓடி. ஓகே, இதான் என் வீட்டில் இருக்க ஏசி. இந்த ஏசி ஆனால் ஒர்க் ஆகல, பட் இதை வச்சு தான் நான் சொன்னேன், இதை எடுத்து போடுறேன் எடுத்து போடுறான்னு. ஆல்ரெடி கடையிலேருந்து கால் வந்துருச்சு, எப்போ வேணாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வரலாம். ஸோ கீழே நம்ம டேரெக்டாக போயிடுவோம். மிஸ்டர் ஜிவின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தூங்கிட்டு இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிரும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு என்னடா பண்ணிட்டு இருக்க?
ஓகே இங்கதான் இருக்கான் மிஸ்டர் டிவி. வீட்டுல இறக்கியாச்சு, நானும் வந்து அதை கவர் பண்ணிட்டேன். ஜிபினை வந்து இப்ப எழுப்பிடலாம், எழுப்பி அவரை கூப்பிட்டு வந்து உள்ள போயிருவோம். டேய் எலும்புடா, டேய் எலும்புடா, எலும்பு, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், வர வர கோயிலுக்கு வர, எலும்பு கோயிலுக்கு வர, எலும்புடா டேய் எலும்பு எலும்பு. இதை போட்டு விட்ருவோம் அப்படியே லைவா, இங்கே பாரு மேல வந்து டேஞ்சர் சிஎம் எழுதிருக்கா, சும்மா சொன்ன உடனே அப்படியே போய் பாக்குறேன், தாவி போய் பாக்குறேன். உங்களோட பவருக்கு நீங்க என்ன பண்ணலாம், பவரா
ஸோ அந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ton. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 14x8 14x8. ஸோ இந்த ரூமுக்கு வந்து 1 ton ஏசியே வந்து ரொம்ப சஃபிஷியன்ட். பட் 1.5 வாங்கியிருக்கோம், ஏன்னா அவருக்கு வந்து அப்படியே புக்குன்னு இதாகும், நேரம் அப்படியே கூலிங்ல போயிருக்கோம், கனடாக்குள்ள குதிச்ச மாதிரி இருக்கணும். அதனால அவங்க வந்து 1.5 ton வாங்கியிருக்கு. அண்ட் இதோட டோட்டல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 37,000 வந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வேணும், ஒரு கம்பாரிசன் வீடியோவாக வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதையும் நான் பண்ணுவேன். டீட்டெயில் ரிவ்யூ வந்து எப்பவுமே டேஞ்சர் கேமராமேன்ல தான் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், இதை வந்து செட் பண்ணுறது, நைட் வந்து எவ்வளோ குழு குழுன்னு ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு நான் வந்து பார்க்க போகிறேன். See you all dear brothers and sisters in a new video. So, bye. Hey Isaac. Bye. சொல்றியா? பாபா bye சொல்லு. Bye. Bye. சாப்பிட்டுட்டு இருந்தான், கூப்பிட்டு சரி நீ கோபுறான் கோபுறான். இன்னொரு தடவை பை 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 சொல்லு. பை 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 வேற பேத்தணும். பை 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 பை.